friends, welcome to my Deepshali's kitchen. இன்னைக்கு நம்ம Deepshali's kitchenல ஒரு சூப்பரா ஒரு டேஸ்டான ஒரு காபி ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்பவுமே ஒரே மாதிரி காபி சாப்பிட்டு போர் அடிக்குதா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், சுவை அதிகமாகவும் இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து இன்னைக்கு நெட்ஸ்கேப் சன்ரைஸ் காஃபி தூள் வந்து 2 ரூபாய் இருக்கும்ல, அந்த காஃபி பவுடர் வந்து 2 பேக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்குங்க. சர்க்கரை அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்தா போதும். கொக்கோ பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே வெண்ணிலா எசன்ஸை 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்குங்க. ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. வார்ம் வாட்டரை ஆட் பண்ணிக்குங்க. 1/3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும், அந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துக்கோங்க. இது வந்து மூடி இருக்கா மாதிரி கிளாஸ் ஜார் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து பால் வந்து நல்லா சூடான பாலை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா குலுக்கணும். நொர வர அளவுக்கு இதை வந்து 1-3 நிமிஷத்துக்கு நல்லா குலுக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பால்லேருந்து நல்லா நொர வரணும். இப்போ இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண காஃபி பவுடர் மிக்ஸில் வந்து இந்த பாலை வந்து சேர்த்துடலாம். இதை இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இல்லை இதுக்கு மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸ்லாம் வேணும்னா நான் கொஞ்சம் இன்னைக்கு வீப் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து நார்மல் காஃபியாகவே குடிக்கலாம், வீப் க்ரீம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். வீப் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் ஷேவிங்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சாக்லேட் சிரப்பு இல்லைனா உங்ககிட்ட சாக்கோ சிப்ஸ் அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ரெயின்போ சாக்லேட் ஆட் பண்ணிக்கிட்டு நான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.